वेङ्कटनाथार्यः कविता क्रियते तरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां पिवारदि अस्मत् गुरुपरम्पराये नमः. இதுவரைக்கும் 10 அதிகரணம் ஆயிருக்கு. இப்போ இது கடைசியான அதிகரணம் 11வது. இந்த அதிகரணத்துக்கு பேரு இந்த பிராணாதிகரணம்னு பேரு. இது வந்து கௌஷேதிக உபநிஷத்துல ஒரு வித்யை படிக்கப்பட்டிருக்கு. அந்த வித்யக்கு பேரு பிரதர்த்தன வித்யை அப்படின்னு பேர். அதாவது இந்திரனுக்கு அசுரர்களோட யுத்தம் வந்திருக்கு. அந்த யுத்தத்துல இந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்போ பிரதர்த்தனன் ஒரு மகாராஜன். அந்த ராஜன் வந்து உபகாரம் பண்ணோம், சகாயம் பண்ணதுல இந்திரன் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சுட்ட உடனே அவன் வந்து இந்திரன் சொன்னா, உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளு, அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே இவர் என்ன பண்ணான் பிரதர்த்தனன், லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், அது நல்லது கெட்டதுன்றது நமக்கே தெரியறதில்லை. அதனால மனுஷியாளுக்கு ஹிதத்தமமாக பார்த்துக்கோங்க, ஹிதமோ ஹிதத்தரமோ இல்லை, ஹிதத்தமமாக எது இருக்கோ அதை எனக்கோதன நீயே வரிச்சுடு அப்படின்ட்டு அவன் வந்து பிரதர்த்தனன் வந்து இந்திரன் கிட்ட சொல்றான். உடனே இந்திரன் சொன்னான், பிராணோஸ்மி பிரஜாத்மா, நானே பிராணனாக இருக்கேன், நான் பிரஜான ஆத்மாவாக இருக்கேன், அதாவது ஞானஸ்வரூபமாக இருக்கேன், மாம் உபாச அப்படின்னு சொல்லிட்டான், என்னை உபாசிச்சுடு. இப்படி வரிசையா அவனுடைய பிரதாபங்கள்லாம் வரிசையாக புரிந்து போகும். இப்போ இந்த இடத்துல முக்கியம் என்ன, மாம் உபாச அப்படின்ட்டு இந்திரன் சொல்லிட்டான் பிரதர்த்தனன். மாம் அப்படின்னு இந்திரன் சொன்னதுனால என்னை உபாசிச்சுடு அப்படின்னு இருக்கு. ஸ்பஷ்டமா ஒரு ஜீவன், இந்திரன்றவன் ஒரு ஜீவன்கள் ஒருத்தன் அப்படின்னு பிரசித்தமா இருக்கு இல்லையா. ஆதரனால இந்த இந்திரனே இங்க உபாசியன், இவனே ஜெகத்காரணமா இருக்கட்டும், இவனே ஜெகத்காரணமா இருந்துட்டான்னாக்கா அப்போ ஒரு பரமாத்மா சித்திக்கவே சித்திக்க மாட்டான். ஆக இங்க சொல்லப்பட்ட ஒரு தேவதா விசேஷம் இந்திரன், அவன் ஜீவன்கள்ல அந்நியதமமானவன், அவனே இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டு பூர்வபக்ஷி போறது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, வாக்கியங்கள்லாம் இருக்கே, இந்த வாக்கியங்கள்லாம் முதல்ல இருக்கிற வாக்கியம் கடைசியில இருக்கிற வாக்கியம் அப்படின்னு பேதம் உண்டு. பொதுவா முதல்ல இருக்கிற வாக்கியம் எதுவோ அது பிரபலமா இருக்கும், கடைசியில் இருக்கிற வாக்கியன்றது துர்பலமா இருக்கும். அதுலயும் இதுக்கு உபக்கிரமாதிகரண நியாயம் பேர். மீமாம்சகர்கள் வந்து சொல்லிருக்கார் உபக்கிரமாதிகரண நியாயம். உபக்கிரமம் என்ன அர்த்தம், ஆரம்பம், ஆரம்பத்தில் இருக்கிறதுக்கு பிராமான்யம் உண்டு. அது வந்து பூரணிமாம்சையில சொல்றார், பூரணிமாம்சையில சொல்லச்ச ஆரம்பத்துல ஒரு மூணு வாக்கியம் இருக்கு, எதிர்வேதம் உண்டாச்சு, ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் உண்டாச்சுன்னு சொல்லி. இது வந்து இந்த இடத்துல வேத சொல்றதே இருக்கு, ரிக்வேத ஆதித்யாசு வாயோஹோ அக்னேயே அப்படி எஜுர்வேதா ரிக்வேதா சாமவேதா இப்படிலாம் வேத சப்தத்தோட கூறினதாக மூணு வாக்கியம் இருக்கு. அதன் பிறகு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னாக்கா, உச்சைஹி ரிச்சா கிரியத்தே, ரொம்ப சுலபம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உச்சைஹி ரிச்சா கிரியத்தே உபாம்சு யஜுஷா உச்சைஹி சாம்னா. இந்த வேதம் சொல்லிடுச்சு, ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் இவைகள் உண்டாக்கப்பட்டன. அதன் பிறகு உச்சைஹி ரிச்சா ரிக்க உச்ச சுரத்துல சொல்லணும், அக்னே புரோஹிதம் வசந்த குரல்ல தான் சொல்லுவா, ரிக்வேதம் சொல்லச்சு ரிக்க சொல்லச்சு. அதே மாதிரியாக உபாம்சு யஜுஷா யஜுர் மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, அழுந்து கீழ் குரல் வந்து கீழே அழுந்தி இருக்கணும், உச்சஸ்வரத்தில் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி
ஒத்தே சாம்னா, சாமங்களை ஒத்த ஸ்வரத்தில் சொல்லணும். இது பார்த்துக்கோங்க, முதல்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், வேதம் 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 சொல்லப்பட்டது. ஆனால் இங்கேயோ ரிக் யஜு சாம இவ்வளவுதான் இருக்கு. அப்ப ரிக்குன்னு வெறும் ரிக் வேதத்தை எடுத்துக்கணுமா, அல்லது கேவலம் ரிங் மந்திரத்தையா? யஜுஹு அப்படின்னாக்கா யஜுர் வேதமா அல்லது யஜுர் மந்திரமா? சாம அப்படின்னு சொன்னாக்கா சாம வேதமா கேவலம் சாமமா? அதுக்கு பொறுப்பு சொல்றான், இங்க வந்து முதல்ல சொல்லப்பட்டது கதை மாதிரி இருக்கு. கதை மாதிரி என்ன அர்த்தம்? ஒரு காலத்து ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா அவனவன் இந்த லோகத்துல சுத்தின் இருந்தான் அப்படின்னா சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு அர்த்தவாத மாதிரி இருக்காது. அத பிரமாணமா சொல்றதை காட்டணும். கிரியதே அப்படின்னு இருக்கு, உச்சைஹி ரிச்சா கிரியதே. ரிக்க வந்து உச்சஸ்வரத்தினால சொல்லணும். ரிக்குன்னு வேத சப்தம் இல்லாமல் கேவலம் ரிச்சா, அது மாதிரி கேவலம் யஜுஷா, கேவலம் சாம்னா அப்படின்னு இருக்கு. அதனால இங்க கிரியதே கிரியதேன்னு கிரியாபதம் சட்டமா இருக்கு. அது வந்து ஏவலா இருக்கு, கட்டளையிடுறது, விதி மாதிரி இருக்கு. அதனால பின்னாடி படிக்கப்பட்டு, முதல்ல படிக்கப்பட்டது எதிர்வேதா இருக்குவேதா சமவேதான்ட்டு, ஆனால் பின்னாடி படிக்கப்பட்டது விதியா இருக்கு. அதனால நீங்களே சொல்லிட்டீங்க மீமாம்சகாலே, விதி எங்க இருக்குதோ அது பிரமாணம், அர்த்தவாதமானதுதான் அது பிரமாணம் இல்லை. இப்படி ஒரு இடத்துல வேதம் 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 சொல்றது, ஆனால் அதெல்லாம் அர்த்தவாதபரமாக தான் இருக்கு. அர்த்தவாதத்தை காட்டிலும் விதி வாக்கியம் கொஞ்சம் அது பிரபலம் மீமாம்சகா சித்தாந்தத்தில். அப்படி விதி வாக்கியத்துக்கு ஏதாவது தோஷம், விதி வாக்கியமே இல்லை அதுல பலன் இல்லை அதுல தோஷம்லாம் இருந்ததுன்னாக்கா அப்ப அர்த்தவாத வாக்கியத்தை கொண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போ இங்க விதி வாக்கியம் ஸ்பஷ்டமா இருக்கு, ரிக்கு மந்திரத்தை உச்சஸ்வரத்தினால, யஜுர் மந்திரத்தை உச்சஸ்வரத்தினால, சாமத்தை உச்சஸ்வரத்தினால, எப்படின்னு ஸ்பஷ்டமா ரிக்கின் தான் இருக்கு, வேதம் இல்லை. அதுல கிரியாபதம் இருக்கு, விதி பிரத்யமாவும் இருக்கு. அதனால இங்க சொல்லப்பட்டது வேதம் இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கு சித்தாந்தம் சொல்லச்சு, இங்க வந்து விதி பிரத்யம் இருக்கு இல்லைன்னா கிடையாது. ஆரம்பத்துல நமக்கு தெரியாத வேதம் சொல்லிடுச்சது, ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் முதல்ல சொல்லிடுச்சு. இந்த முதல்ல சொல்றதுக்கெல்லாம் அசஞ்சாத விரோதின்னு பேரு. அசஞ்சாத விரோதின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் குழந்தை பிறந்துருச்சு, முதல் குழந்தை பிறக்கிற அதுக்கு யாருமே போட்டி கிடையாது. அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணினாலும் என்ன வாங்கி வந்தாலும் அந்த குழந்தைக்கு தான் முதல்ல கிடைக்கும். ரெண்டாவது குழந்தை பிறக்கிற அந்த ரெண்டாவது குழந்தைக்கு ஏற்கனவே முதல் குழந்தை போட்டியாக போயிடும். இப்ப அந்த முதல் குழந்தைய, முதல் குழந்தை அசஞ்சாதி விரோதி, அதுக்கு விரோதின்றது யாரும் கிடையாது, போட்டியாலும் யாருமே கிடையாது. அதனால அசஞ்சாத விரோதி முதல் குழந்தை. ஆனால் ரெண்டாவது குழந்தை இருக்கு, அது பிறக்கிற சமயத்திலேயே அது ஏற்கனவே சஞ்சாத விரோதியாச்சு. ஏற்கனவே ஒரு முதல் குழந்தை இருக்கு இல்லையா? இந்த சின்ன குழந்தை என்ன பண்றதுன்னா, தன்னுடைய அக்காவோ அண்ணனோ யாரோ இருப்பானோ இல்லையோ அவனை விரோதியா தான் பார்க்கும், எனக்கு போட்டிக்கு வந்துட்டான். அதனால இப்ப என்ன ஆயிடும், முதல்ல பிறந்த குழந்தைன்றது அசஞ்சாத விரோதி, அதனால அது தர்வாத்தனா பிரபலம். ரெண்டாவது குழந்தை இந்த முதல் குழந்தைய அடிச்சு அதன் பிறகு தான் ஜெயிச்சாகணும். அதனால இது வந்து சஞ்சாத விரோதியாகுது. அசஞ்சாத விரோதிக்கும் சஞ்சாத விரோதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா அசஞ்சாத விரோதின்றது ஜெயிச்சுடும். இப்ப இங்க வாங்கோ, உபக்கிரமத்துல வேதகா 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 இருக்கு, உபசம்ஹாரத்துல வேத சப்தம் இல்லை, ரிக் இதுதான் இருக்கு, ரிக்கு எதிர்த்து சாமான். ஆக வேத சப்தம் அங்க படிக்கப்பட்டிருக்கு முதல்ல, ரெண்டாவதுலயோ ரிக்கு எதிர்த்து சாமா அப்படின்னு தான் இருக்கு. வேத சப்தம் படிக்கப்படலை. அப்படி படிக்கப்படாததுனால இது என்ன பண்றதுன்னாக்கா, ரிக்குன்னு இருக்கட்டும், சாமான் இருக்கட்டும், எதிர்த்துன்னு இருக்கட்டும், இருந்தா கூட நாம எதை சேர்ந்தவும் அப்படின்னு கேள்வி வந்துடுறது அபேட்சை. அப்படி அபேட்சை வரைச்சு இந்த பின்னாடி உபசம்ஹாரத்துல சொல்லப்பட்டதோ இல்லையோ அது என்ன பண்றதுன்னா உபக்கிரமத்தை அபேட்சிக்கிறது. இப்ப நான் வந்து ஒருத்தர் அபேட்சிச்சு நான் பிரமாணமானேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், யாரு அபேட்சிக்கிறாளோ அவ துர்பல ஆளாயிடுவா, யாரு அபேட்சிக்கலையோ அவ பிரபல ஆளாயிடுவா.
இப்ப உபக்கிரமத்தில் இருக்கிறத உபசம்ஹாரமானது அபேட்சிக்கிறது. அது அபேட்சிக்கவே இப்ப உபசம்ஹாரம் துர்பலமா போயிடும். உபக்கிரமம் அதாவது சாபேட்சத்துவம் இருக்கு. இங்க சாபேட்சத்துவம் நடத்தும் முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சிக்கிறது. அதுவும் பின்னாடி இருக்கிறதே அது முதல்ல இருக்கிறத அபேட்சிக்கிறது. இதுக்கு உபக்கிரமாதிகரண நியாயன்னு பேர். அதனால என்ன ஆச்சு, முதல்ல எது படிக்கப்பட்டிருக்கோ அதுதான் பிரமாணம். இப்ப பாருங்க இந்த விஷய வாக்கியத்துல மாமுபாசுவன் இன்னும் சொல்லிட்டான். மாமுபாசுவன் தன்னதான முதல்ல சொல்லிட்டான். ஆரம்பத்தில் அதுதான் இருக்கு, அதன் பிறகுதான் அஜரம் அமரம் அமிர்தம் பிரம்ம அப்படின்லாம் இருக்கு. முதல்ல சொல்லப்பட்டது என்ன, என்னையே உபாசிச்சுடு. என்னையே உபாசிச்சிடும்னு சொன்னாக்கா அது பிரபலமானது. ஆனால் பின்னாடி வர்றது உபசம்ஹாரம் இருக்கும் இல்லையோ, அது யார உபாசிக்க சொன்னானோ அதுதான் அஜரம். அதான் ஜரை ஜரை இல்லாதது, ஜலத்தை நல்லா இல்லாமல் நிச்சய உபன சம்பந்தமா இருக்கும். அமிர்தம் மிருதி நாணம் இல்லாதது, எப்பொழுதும் இதுவா இருக்கும், சுத்தமா நிச்சயமா இருக்கும். பிரம்மம் பிரகத்வம் வசந்து வளர்ந்து பெருசா வியாபித்து இருக்கிறது. இவன் என்னாச்சு, இந்த மூணுமே பின்னாடி சொன்னது, முன்னாடி யார் மாமுபாசுவான்னு சொல்லப்பட்டதோ அதை அபேட்சிச்சிருந்திருக்கிறது. அதனால மாமுபாசுவேன் இந்திரன் சொன்னானே அது அசஞ்சாத விரோதி. பின்னாடி வந்த வாக்கியங்கள்லாம் சஞ்சாத விரோதியா போயிருக்கு. இப்படி முதல்ல இருக்கக்கூடிய வாக்கியம் பிரபலம், பின்னாடி இருக்கக்கூடிய வாக்கியம் துர்பலம். அது நீ உபக்கிரமாதிகரணத்துல மீமாம்சம் சொன்னதுதான். அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல இந்திரன் தான் உபாசிக்கப்பட வேண்டும். இந்திரன் உபாசிக்கணும்னு சொல்லிட்டாக்க இப்ப இந்திரன்றது தேவதை தானே, அவனையும் ஆயிட்டு போட்டுமே. அதனால இதுதான் முக்கியம். ஏன்னா அவன் கேட்டது என்ன, மனுஷ்யாளுக்கு எது ஹிதசமமோ அதை எங்களுக்கு சொல்லு, நீ வரணா நீ எனக்கே கொடுத்துரு நீ அப்படின்னா. மனுஷ்யாய ஹிததமம் சுமேவ வர்ணீஷ்வ, மனுஷ்யாய் எது ஹிததமம் மன்னிப்பு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்படி வாக்கியம் இருக்கிறதுனால அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாக இவன் என்ன பண்ணிட்டான், இந்திரன் மாமுபாசுவ. மாமுபாசு என்னையே உபாசிக்கு சொல்லிட்டதுனால இந்திரன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். நீங்க சொன்ன மாதிரி பிரம்மம் இல்லை, அதனால இவன் தான் உபக்கிரமாதிகரணன் நயத்தினால இதுதான் முக்கியம். அதனால பிரம்மன்றதே வராது. ஏன்னா ஹிததமம் உபாசனம் அதுக்கு உபாசியம் இந்திரன் தான், அதுதான் நாம எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு பூரபக்ஷி சொல்றான். இங்க அதுக்கு சித்தாந்தம் சொல்லச்ச அப்படி இல்லவே இல்லாது. இந்த இடத்துல உபாசனம்ன்றது மாமுபாசனம் சொல்ற சொல்லிருக்கான் சொல்லிட்டான் இந்திரன். அந்த இடத்துல மாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும், இந்திரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லணும். அதுக்கு சொல்லச்ச இந்த மாம் அப்படின்னாக்க என்னைன்னு அர்த்தம். என்னைன்னா என்ன அர்த்தம், எனக்கு சரீரியா சரீரியா எனக்கு சரீரியா யார் இருக்கானோ அவனையும் அர்த்தம் பண்ணிக்கணும். இது எப்படி இது அப்படின்னாக்க அகம் அகம் சொன்னாக்கா நீங்க அது அகம் வேண்டாம், எந்த சப்தம் சொன்னாலும் சரி அது பரமாத்மபுரம் சந்தத்து. அதுக்குதான் அபரியவசான விரத்தின்னு பேரு. ஏற்கனவே சொல்லிருக்கோம் அபரியவசான விரத்தி, பரியவசானம் இல்லை அபரியவசான விரத்தி. முடியல நம்ம லோகத்துல சொல்றோம் கடவயம் பட்டவயம் அப்படின்னு சொல்றோம். கடகப்படாகன்னு சொன்னாக்கா கேவலம் ஒரு கட வெட்டியை பார்க்கிறோம். ஒரு பானையை பார்த்த உடனே இதை பானைன்னு சொல்லிட்டான். ஆனா அதுல இருந்தே முந்து போச்சா, கிடையாது. லௌகிகால் நிஷ்கர்ஷக சப்தங்களுக்கு லௌகிகால் சொல்றார். லௌகிகால் சொல்றதுன்றது அவளுக்கு வேதாந்தம் தெரியாதனால. அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, சாத்தியான்னு கேட்கக்கூடாது. பெருமாள் அந்தரியான ஆராதனை அழுத்தா அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் கேட்கணும். பெரியவாழ் விஷயம் ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை கேட்டுச்சு அந்தரியாம ஆராதனை அழுத்தம். அது மாதிரி பிரார்த்திப்பா நீ பெருமாள் ஆராதனம் நம்மத்திலே ஆகட்டும் அப்படின்னுட்டு. அதனாலதான் சொல்லுவா இங்க பெருமாள் அம்சையர் இல்லையே, எதுவா இருந்தாலும் ஒருத்தர் சாப்பிடுற ஒருத்தர் சாப்பிடல, அதனாலதான் தூங்குறத கூட கேட்பா நித்திரை என்ன அம்சம் சேர்ச்சா அப்படின்னு கேட்பா. ஏன் தூங்குறது கூட சரி அங்க பெருமாள் தான் அனுபவிக்க. இத மாதிரியாக
எந்த சப்தம் சொன்னாலும் அந்தர்யாமியான பரமாத்மர்கள் தான் சொல்லணும். இதுதான் அபரியவசானவர்த்தின் பேர். சரி, இப்படி சொல்றதுனால என்ன அப்படின்னாக்கா வாஸ்தவம் தான், அதுக்கு சில ஹேத்துக்கள் இருக்கு. இதுல கடைசி சுத்தத்தை சொல்ல போறேன். சொல்லச்ச எப்படி சொல்ல போறேன் அப்படின்னாக்கா, வந்து உபாசனை இருக்கு, மூணு விதமான உபாசனங்கள் இருக்கு. ஒன்னு ஸ்வரூப உபாசனம், பிரம்மஸ்வரூபத்தையே உபாசிக்கிறது சுரூப உபாசனம். ரெண்டாவது வந்து போக்திரு சரீரகன் பரமாத்மா, போக்தாக்கள் ஜீவன்கள், அந்த ஜீவன்களை எல்லாம் சரீரமாக உடையவன் பரமாத்மா அப்படின்னு சுரூபேன உபாசனம், போக்திரு சரீரத்தையா உபாசனம், போக்தாக சரீரமாக உடையவன் பரமாத்மா அப்படின்னு ஒரு ரெண்டாவது உபாசனம். அது மாதிரி போக்கியம் இருக்கே அத்தியதனங்கள், அதுக்கு சரீரியா பரமாத்மா இருக்கான் அப்படி உபாசனம் பண்றது. இப்படி மூணு விதமான உபாசனங்கள் இருக்கு. அதையும் சொல்றோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அது மாதிரி போக்தா போக்யம் வேதிதாரம் சமத்வா துஷ்ட சதஸ்தேன அமிர்தத்தமேதி, இது வாக்கியம் சேதாசனம் சொல்றது. இந்த மாதிரி நிறைய இடத்துல போக்தா போக்யம் பிரேரிதாரம், போக்தா யாரு ஜீவன், போக்யம் எது அச்சேதனம். இப்படி சேதனம் என்ன அச்சேதனம் என்ன, இந்த அச்சேதனாச்சேதனங்களை தூண்டுகிறவன் பிரேரிக்கிறவன் நியமிக்கிறவன் அவனையும் இப்படி மூணு விதமாக சொல்றது. அதே மாதிரி ததைவானுஷது ததனோ பிரவிசிய அப்படின்னு இருக்கு. இப்போ தஸ்திருஷ்வா அது சிருஷ்டி பண்ணிட்டு சதன பிரவிசிய அதுல உள்ளத்துல பிரவேசிக்கிறது வரும். பிரவேசித்தாம எப்படி ஆறுது பவத்து சத்து அப்படின்னா சேதனு அப்படின்னா அச்சேதனன் இப்படி பெருமாளுக்கும் சேதனன் பேர் வந்தது, பெருமாளுக்கும் அச்சேதனன் பேர் வந்தது. அது ஏன் வந்தது அப்படின்னா அவன் அந்தர்யாமியா இருந்ததுனால இவனுக்கு தத்துன்னு பேரு கெத்துன்னு பேரு. அதனால சேதனம் சரியிருக்கன் அச்சேதனம் சரியிருக்கன். இப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொன்னாக்க சுரூபோபாசனம். அது மாதிரி தச்ச அப்படின்னு சொன்னாக்க இது போக்திரு சரீரி பரமாத்மா அப்படி உபாசனம். தச்ச அப்படின்னாக்கா அச்சேதனமான போக்யம், போக்ய சரீரி பரமாத்மா. இப்படி மூணு விதமான உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல மாமுபாசல அப்படின்னு இந்திரன் சொன்னானே அப்படின்னாக்கா மாமுபாசன்னு ஆரம்பிச்சு தெரிஞ்சோ அது போக்திரு சரீரமா பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரியாக பிராணோஸ்மி பிரஜாத்மா, நானே பிராணனா இருக்கேன் அப்படின்னா முக்கிய பிராணன், இந்த பிராணன்றது அச்சேதனம், அதனால பிராண சரீரகன் பரமாத்மா. இப்படி எல்லா மூணு விதமான உபாசனங்களும் இந்த பிரகடனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அஜரம் அமிர்தம் பிரம்ம சாந்தம் அஜரம் அமிர்தம் பிரம்ம எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சுரூப உபாசனம். சில இடத்துல சுரூப உபாசனம் சொல்லப்பட்டது, சில இடத்துல போக்திரு சரீரக பரமாத்மா உபாசனம், இன்னொன்னுல போக்திய சரீரக பரமாத்மா உபாசனம். இந்த மாதிரி உபாசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு அனுகுணமா இங்க அர்த்தம் பண்ணிக்கணும். இன்னொன்னு அவன் சொன்னான் உபக்ரமாதிகரணம் பிரபலம். உபக்ரமாதிகரணத்தினால முதல்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் பிரபலம், பின்னாடி இருந்து சொல்லப்படுறதோ அது துர்பலம். அதனால இது எப்படி வரும் அப்படின்னுட்டு அவன் கேட்டான். அதனால மாமபாசன் இந்திரன் சொல்லிட்டானோ, அதனால இங்க சொல்லப்பட்டது இந்திரன் தான் உபாசியன், இவன் இல்ல பரமாத்மா இல்ல அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபித்தான். அப்போ அதுக்கு பதில் சொல்லச்ச அதுவும் கிடையாது. அதுக்கு ரெண்டு விதமான சமாதானம் சொல்றாரு. முதல் சமாதானம் என்ன அப்படின்னாக்கா, இங்க வந்து நீ மாமபாசுவன்றத பிரதமமா எடுத்துட்ட உபக்கிரமமா, ஏன் அது முதல்ல எடுத்துட்ட அவன் என்ன பண்ணிட்டான், புதர்தனன் மனுஷியாளுக்கெல்லாம் எது ஹிததமம் அப்படின்னு நினைக்கிறியோ நீ ஹிததமம், அதனாலதான் முதல்ல அதை வித்தியாபிச்சிருந்தேன், ஹிதம் ஹிததரம் ஹிததமம். இப்போ எது மனுஷியாளுக்கு ஹிததமமா ரொம்ப பரம உத்கிருஷ்டம், நம்ம இதுல சொல்றோம் பாருங்க சார நஷ்டர் சாதிகாரத்துல அசாரம் அல்பசாரம் சாரம் சார தரம் செதே பஜே தாரதமம் சாஸ்திரே சத்தனாகர இவாமிரதம்
தாரதமம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் இத தமம் அப்படின்னு இருக்கு. இதத்தையும் சொல்லவில்லை, இத தரத்தையும் சொல்லவில்லை, இத தமத்தை சொல்றது. அந்த ஹித தமம்ன்றது சாமானிய ஜீவ உபாசனங்கள்ல வராது. ஏன்னா பொதுவா நாம எதை எதிர்பார்ப்போம், நான் ஒருத்தனை வந்து தெய்வமா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படிப்பட்டவன் தான் முதல்ல பார்ப்பேன். தெய்வமா பார்த்துட்டு அவன் எப்படிப்பட்டவன் பார்க்க மாட்டேன், எப்படிப்பட்டவன் இவன் பார்த்துட்டு அதன் பிறகு அவங்கிட்ட நான் உபாசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ இந்திரன் சொன்னா இந்திரன் தன்னை பத்தி சொல்ல போறான், நான் யார யார கொலை பண்ணேன், ரிஷிகள் எல்லாம் வெட்டி போட்டுட்டேன், அது மாதிரி தொஷ்டா புள்ள விஸ்வரூபன் அடிச்சு போட்டுட்டேன், அந்த மாதிரியாக அகல்யா வர்த்தாந்தம், அதாவது ஸ்திரீகள் ரொம்ப மோசமா நடந்துட்டேன், இது அத்தனையுமே அவன் சொல்றான். அவன் இந்திரன் இப்படிப்பட்டவனை கேட்டுட்டு யாராவது அவனை போய் உபாசிப்பானா, அவனை போய் உபாசிப்பானா? உபாசனன்றது பரமாத்மா கிருஷ்ணன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டோம். கிருஷ்ணன் தன்னுடைய சரீரங்கள்லாம், அதனால சரீராத்மாவத்தினால பகவான் தன் சரீரத்தை தாந்தொட்டான். என் உடம்ப நான் ஒரு ரெண்டு அடி அடிச்சேன்ன, அந்த வழி எனக்கு தான். என் உடம்ப நான் கால கையை புஷ்ட விட்டேன்ன, அந்த சுகம் எனக்கு தான். அந்த மாதிரி பரமாத்மா தன்னுடைய சரீரங்களா இருக்கக்கூடிய இந்த ஜீவவர்க்கங்கள் எல்லாம் அவன் வந்து சேர்ந்தான், அதனால தோஷம் இல்லை. ஆனால் இங்க அப்படி இல்லை, இந்திரன் மோசமான செயல்கள் எல்லாம் பண்ணிட்டான். மோசமான செயல்கள் எல்லாம் பண்ண இந்திரனை போய் எப்படி பிரமாணிமா இருக்க முடியும்? அதே அந்த ஹிததமத்துக்கும் இந்திரனுக்கும் சம்பந்தம் வராதே, புரிஞ்சுக்கோங்க. ஹிததமமான ஒரு உபாசனம், அதுல போய் உபாசனம் வந்து இந்திரன் சொன்னா யாராவது சுப்பாடா, அது வராது. இதுதான் அந்த பாமபாசனம் சொல்றது. இது இல்லை உபக்கிரமம் இல்லை, மனுஷியாய ஹிததமம் மண்ணு சேர்ந்திருக்கு. மனுஷியாளுக்கு எது ஹிததமமோ அதை எடுத்துப்போ. அப்ப ஹிததமம்ன்றது என்ன அர்த்தம்? அதுதான் உபக்கிரமம், அதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பத்துக்கு அனுகுணமாக நீங்க எல்லாம் ஒன்னா சேரணும். அதனால இதுதான் பிரபலம். மாவுபாசன்றது அடிபட்டு போயிடும் அப்படின்னுட்டு உபக்கிரமாதிகளும் எங்களுக்கு தான் அனுகூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு சாய்க்கிறார் சுவாமி. அது இந்த உபக்கிரமாதி அனுகுணம் தான், அது தேசியம் சாய்க்கிற சாராவளியில. எப்படின்னாக்கா ஒரே ஒரு வாக்கியமா சொன்னீங்கன்னு சொல்லுங்களோ, பிரித்து பிரித்து சொன்னா நாலு வாக்கியங்களா இருக்கு. நாலு வாக்கியங்கள் எடுத்துனோம்னா நாலு விதமான அர்த்தம் சொல்லலாம். அதை காட்டிலும் நாலுத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரே வாக்கியமா சொன்னாக்கா ஏக வாக்கியம்ன்றோம், அல்லது மகா வாக்கியம்ன்றோம். அத்வைத்து சொல்ற மகா வாக்கியம் இல்ல, அனைத்தும் சேர்ந்து. ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு கதை சொல்றேன், ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா கிட்ட ஒரு சேவை நீ கேட்கறான், என்ன பெரிய நீ பிரதான மந்திரிய நீ நம்புற, என்ன நம்பி நான் என்ன நான் பண்ண மாட்டினா பண்ண, ஒரு வாட்டி ஏதோ ஒரு வண்டி போறது பாரு என்னன்னு கேட்கறான். போயிட்டு போயிட்டு வரான், பத்து வாட்டி பத்து கிலோமீட்டர் கேட்கறான், பத்து வாட்டி அவன் போயிட்டு போயிட்டு வந்து சொல்றான். இவன் அதே பிரதான மந்திரி வரான், பிரதான மந்திரிட்ட எனக்கு கேட்கறான், கேட்கிற உடனே போயிட்டு வரான். ஒரே வாக்கியத்துல ஒரே வாட்டி தான் போயிட்டு வரான், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறோம். இதுதான் மகா வாக்கியம் அல்லது ஏக வாக்கியம் சொல்றோம். இந்த மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்றது. இப்ப என்ன ஆச்சு? ஹிததமம் மனுஷா ஹிததமம்னு கேள்வி, அந்த ஹிததமன்றத்துக்கு பாமபாசன் சொல்லிட்டான். கடைசியில் சொல்லச்சு அது அசாந்தம் அஜரம் அமிர்தம் பிரம்ம. இப்போ ஒவ்வொரு வாக்கியங்கள் அங்கங்க இருக்கு. அந்த முதல்ல சொல்லப்பட்ட ஹிததமத்தோட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருங்க, ஒன்னா சேர்த்துட்டாக்க ஒரே மகா வாக்கியம் ஆயிடும். இப்படி மகா வாக்கியமா ஆச்சுன்னாக்கா அதனால நாம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அது சித்தாந்தம். அந்த மகா வாக்கியத்தினால இததமம்னு சொல்லிட்டு மாமுபாசன் சொல்லிட்டு சாந்தம் மஜனம் அமிர்தம் அப்படின்னா சொல்லிட்டு இது மூணு ஒன்னா சேருந்தோ, அப்ப மாமுபாசன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பரமாத்மா உபாசனம், ஜீவ சரீரக்க பரமாத்மா உபாசனம், அதுதான் இததமம். ஏன்னா பஞ்சாக்கியில அவன் சொல்றது சத்தியம் சித்தம் இவ்வாறாக எவ்வாறாக சஞ்சீரகனமான பரமாத்மா அப்படி யாரு உபாசனம் பண்ணுவார், அது மாதிரி அரண்ய இந்த அரண்யத்துல வேத அரண்யத்துல சொல்லப்பட்ட ஸ்ரத்தா தபசு சத்தியம் இப்படின்னா சொல்லப்பட்ட பரமாத்ம சுரூப உபாசனம் பண்ணுவானோ
அவளுக்குள்ள அர்ச்சனாதிகாரிகள் சொல்றது. அதனால இந்த மாதிரி ஒரு மகா வாக்கியத்தை வச்சு பாத்தீங்கன்னாக்கா எல்லா வாக்கியங்களும் சமன்மயமாயிடும். ஆக உபக்கிரமாதிகரணத்தை வச்சு கேட்டாக்கா அந்த உபக்கிரமாதிகரணமும் எங்களுக்கு அனுகுணம். அதே மாதிரி அனைத்து வாக்கியங்களும் ஒன்னா சேர்த்துட்டோம்னாக்கா மகா வாக்கியமா போயிடுறது. மகா வாக்கியமா போயிடுறதுனாக்கா அது ஏக வாக்கியமா போய் அதுவும் பிரம்மபாசனத்தையும் சொல்லி விடுறது. ஆகவே மாம் சொன்னதுனாலயோ அல்லது அகம் சொன்னதுனாலயோ அல்லது இந்தமம் சொன்னதுனாலயோ எது சொன்னாலும் இங்கு சொல்லப்பட்டது பரமாத்மா தான். அந்த பரமாத்மையான இங்கு சொல்லப்பட்ட இந்திர சுத்தமோ பிராண சுத்தமோ அல்லது மாம் அகம் அப்படின்னு சொல்லப்பட்ட அஸ்வசத்த வாக்கியமோ எல்லாமே பரமாத்ம பரமாதான். அதுவும் அபரியமானது. என்னோட சொல்ல போற மூணாவது சூத்திரம் இந்த அதிகரணத்துல சாஸ்திர திருஷ்டியா தூபகை வாமதேவ வந்து சாஸ்திர திருஷ்டி அவன் அகம் அகம் சொன்னானே அது எப்படி அப்படின்னாக்க அதுதான் வாமதேவ வந்து. ஏன்னா சாஸ்திரம் அப்படி சொல்லிடுச்சு என்ன சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பகிர்ந்தம் போகணும். அதுதான் அதனால இதுதான் இந்திர பிராணாதிகரணத்தினுடைய சூக்ம சாரம். அதுதான் இங்க முதல் பாருங்கோ யாத பிராணேந்த சின்னான் விதமப்பி ததசௌ விஸ்வகஸ்தேது சேன்ன வித்யா பிராதர்சனிதா வதது ஹிருதமோ பாஸ்தி கர்மேந்திரம் இவ யாத பிராணேந்த சின்னான் விதமப்பி ததசௌ விஸ்வகஸ்தேது சேன்ன பிரம்ம திரேதா சுபாஸ்யம் பகுவித சிதச்சிது கஞ்சுகம் ஆத்மநாச்ச பிராணேந்திர பிரக்கிரமோபி பிரபலதர மகா வாக்கிய பிரபலதர மகா வாக்கிய வைகத்திய பாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. இத பாருங்கோ வித்யா பிரதர்சனிதா பிரதர்சன வித்யான் பேரு. இந்த பிரதர்சன வித்தியில வதத்தி ஹிதசமோ கர்ம இந்திரமேவ அதாவது ஹிதசம உபாசனம் ஹிதசம உபாசனத்துக்கு உபாசியம் எது அப்படின்னாக்கா பிரசித்தமான இந்திரனை தான் கர்மான உபாசியம்னு அர்த்தம். உபாசியமான இந்திரனை தான் சொல்றது. அதனால பிராணேந்திர சின்னதன் விதமப்பி பிராணன் இந்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டதுனா கூட அதுதான் விஸ்வகர்த்தா. உபாசியமா இருக்கிறதுனால அவன் தான் ஜெகத்காரணம். இந்திரனோ அல்லது பிராணனோ இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பட்சி சொன்னான். அது விஸ்வகர்த்தை ஜெயன்ன அப்படின்னாக்கா அதுக்கு பதில் பிரம்ம திரேதா சுபாசியம் பிரம்மமானது மூணு விதமாக உபாசிக்கப்பட வேண்டும். எப்படின்னா பகுவித சித்து அச்சித்து கஞ்சுகம். கஞ்சுகம்னா என்ன அர்த்தம் ஒக்கா கஞ்சுகம்னு சொல்லுவோம். அதாவது சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த அது ஏன்னா அந்த வாக்கியம் எடுத்திருக்காரு பாஷ்யக்காரர் அதனால பிரம்ம த்ரேதா சுபாஸ்யம் பகுவித சிதச்சிட்டு கஞ்சுகம் கூட சுவாத்மனாச்ச சுரூபோபாசனமும் உண்டு. சுரூபாஸ்தா உபாசனமும் இப்படி மூணு விதமான உபாசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு விதமான உபாசனமும் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால மாமுபாஸ்தானோஸ்தி பிரஜாத்மா அப்படின்னு இந்திரன் சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கட்டும் பிராணசத்தமா இருக்கட்டும் மாம்ன்றது இருக்கட்டும் எல்லாமே பரமாத்மா உபாசனத்தை தான் சொல்லும். ஏன்னா மூணு விதமான உபாசனமும் இங்க சேர்ந்துடுறது. அதாவது சத்த விசிஷ்ட வைகேன்னு சொல்லப்பட்டது. அதனால பிரம்ம திரேதா சுபாஸ்யம் பகுவித சிதசித் கஞ்சுகம் ஆத்மநாத்த. சரி அப்ப உபக்கிரமாதிகரணம் சொன்னமே அப்படின்னாக்கா அதுக்கு சொல்ற பிராணேந்திர பிரக்கிரமோபி பிராண சப்தத்தை சொல்லி ஆரம்பம் இருக்கு இந்திர சப்தத்தை சொல்லி ஆரம்பம் இருக்கு. அந்த பிரக்கிரமம்னா உபக்கிரமம் ஆரம்பம்
அந்த உத்தரவாதிகள் நியாயத்தை சொல்லப்பட்ட கொஞ்சம் அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க, தானேந்திர பிரக்ரமோபி பிரபலத்தர மகா வாக்கிய வைகட்டிய பத்மம், பிரபலத்தரம். நீ வந்து உபக்கிரமம்னு சொன்னாக்க சாதாரணமாக தான் இருக்கும், அது உபக்கிரமம்னு சொன்னா சாதாரணமாக தான் இருக்கு. இங்க வந்து பிரபலதரமா இருக்கு மகா வாக்கியம், அனைத்து வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் சொன்னாக்க அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து பரமாத்மபரமா பிரபலதரமா ஆயிடுறது. அப்போ ஒரு நீங்க சொல்றது ஒரு அவயவம் மகா வாக்கியம் சொன்னாக்கா பல வாக்கியங்கள் சேர்ந்து அவையிறது மகா வாக்கியம். ஆனால் நீங்க சொன்னது என்னது, முதல்ல சொல்லப்பட்ட மாமுபாஸ்ட அந்த ஒரு வாக்கியம் ஒரு அவயவத்துக்கும் ஒரு அவயவிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா அவயவி தான் ஜெயிக்கும். அவயம் வந்தது எப்படின்னாக்கா அது ஏகதேசம்தான். ஆனால் மகா வாக்கியம் அவயவின்னாக்கா அது பூர்ணமாயிடுறது கொஞ்சம், அதனால இது பிரபலதனமாயிடுறது. ஆக பிரபலதனமான மகா வாக்கியம் இருக்கிட்டு நீ சொன்ன உபக்கிரமம்னு ஒண்ணு சொன்னிய ஒரே ஒரு வாக்கியம் அது அடிபட்டு போயிடும். அப்படியும் உபக்கிரமம் தான் பிரபலம்னு சொல்றியா, ஏற்கனவே சொல்லிட்டோம் ஹிதசமம், அந்த ஹிதசம பதம் பாஷகார சாய்க்கிறது, இந்த ஹிதசம பதம் இருக்கு அது ஜீவனை சொல்லவே சொல்லாது. மனுஷியாளுக்கு ஹிததமா இருக்கிறதுன்றது பரமாத்மாவைத்தான் சொல்லும், பரமாத்மா தான் ஹிததமமான உபாசனாய் இருப்பான், ஆகவே அவனதான் காரணத்துவம். வித்யா ராதர்தனீசா வததி ஹிததமோபாஸ்தி கர்மேந்திரமேத, பதத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருந்தீங்க. வித்யா பிராதர்தனி பிரதர்சன சம்பந்தியான வித்யா அது வததி ஹிததமோபாஸ்தி கர்ம, ஹிததமமான உபாசனம், அந்த உபாசனத்துக்கு கர்மா விஷயம் யாரு உபாசியன் யாருன்னு இந்திரா, இந்திரனை தான் சொல்றது. அது மட்டும் இல்லாம அந்த பிராணேந்திர சாதம் பிராணேந்திர சின்னான்விதம் அப்பி பிராணன் இந்திரன் அப்படின்லாம் அடையாளங்களோட கூடினதா இருக்கிறதுனால அதுவே விஸ்வகர்த்தா, அதுதான் விஸ்வகர்த்தா, பிரபஞ்சத்துக்கு எல்லாம் காரணமா இருப்பான், அது வராது. ஏன் அப்படின்னு பிரதானமான யுக்தி சுவாமி சாய்க்கிறது, பிரம்ம திரேதா சுபாசியம், பிரம்மமானது திரேதா மூணு விதமாக உபாசிக்கப்பட வேண்டும். எப்படி பகுவித சித்து பகுவித அச்சித்து பகுவித சித்து அச்சித்து கஞ்சுகம், பலவிதமான சேதனங்கள் பலவிதமான அச்சேதனங்கள், அந்த அச்சேதனங்களுக்கெல்லாம் இதுவா உடையவன் கஞ்சுகமாக உடையவன் சரீரமாக உடையவன் கஞ்சுகம் சுவாத்மநாச சுரூபோபாசனம் சுவாத்மநாச. அதனால பிராணேந்திர பிரக்ரமோபி பிராணன் இந்திரன் அப்படின்னு ஆரம்பம் கூட பிரபலதரமாக வாக்கிய வைக்கிறது, மகா வாக்கியமானது பிரபலதரமா இருக்கு, அதாவது பிரபலம் பிரபலதரம் பிரபலதமம் இங்க ரெண்டுத்துக்கும் விரோதம், மகா வாக்கியத்துக்கும் உபக்கிரம வாக்கியத்துக்கும் விரோதம், அதாவது அவயவிக்கும் அவயவத்துக்கும் விரோதம், ஏகதேசத்துக்கும் பூர்ணத்துக்கும் விரோதம், பூர்ணத்துக்கு முன்னாடி ஏகதேசம் அடிபட்டுக்கிறது. ஆடுறதுனால மகா வாக்கியம் என்ன சொல்றதோ அந்த மகா வாக்கியம் தான் பிரபலதரம், ரெண்டு இருக்கிறதுனால பிரபலம் பிரபலதரம் அப்படின்னு மூணு வந்ததுன்னா பிரபலத்தவம் சொல்லலாம், அப்படி கிடையாது. பிரபலமும் பிரபலதரமும் வந்ததுன்னாக்க பிரபலம் சாதாரணம் பிரபலதரம் பலவத்து, அதனால மகா வாக்கியம்ன்றது பிரபலதரமா பிரபலதரா மகா வாக்கியம் வைகட்டிய பத்னா, அந்த வைகட்டியம் சேர்ந்து அடிக்கிறது. அப்படி அடிச்சு இந்த பிரக்கிரம நீ சொன்னிய உபக்கிரமாதிகளன்றது அது இங்க அடிபட்டு போயிடும். உபக்கிரமாதிகள் வேற விஷயம் இருக்கு, இந்த இடத்துல நீ உபக்கிரமம் சொல்ல முடியாது, ஏன்னா மகா வாக்கியம் அடிச்சுக்காங்க. அல்லது சிதம உபாசின்றதே உபக்கிரமம் தான், அதுதான் பிரதான உபக்கிரமம், அது கடுமனமா சொல்லிட்டு போ அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்ல பாருங்கோ, வித்யா பிராதர் மததிதமோபாஸ்தி கர்மேந்திரமேவாணேந்திரே பிரம்மத்ரேதாஷ்யுபாஸ்யம் பஹுவிதசிதசித் கஞ்சுகம் ஸ்வாத்மநாச பிராணேந்திர பிரக்ரமோபி பிரபலதரமஹ வாக்ய வைகத்ய பத்னஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாதினே.
శివతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమః.